கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே தொடர்ந்து இந்த நினைவுகூறுதலின் தியானங்கள் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைய தினத்தில் வேளை வந்தது, த டைம் ஹாஸ் கம் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிறிது நேரம் தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவுகூறுதலுக்குரிய பந்தியை அனுசரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். வேளை வந்தது, இதைய முதல் முதல் தன்னுடைய மரணத்தை குறித்து கண்டுபிடிச்ச நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரண காலம் வரும் பொழுது எப்படி தன்னுடைய மரண நேரத்தை அவர் கண்டுபிடிச்சார், எப்படி தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் கண்டுபிடிச்சார், இதையெல்லாம் கூட நம்ம பல பாடங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த உலகத்திற்கே சத்தியத்தை முழுமையாக சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது தன்னுடைய முழு உரிமையும் பரலோகத்திலே வச்சுக்கிட்டு கீழே வரும்போது முற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு அவரை அண்டினவராய் அவரை சார்ந்தவராய்த்தான் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், இவைகளெல்லாம் பிதாவாகிய தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்றும் கண்டுபிடிச்சிருந்தார். பல சந்தர்ப்பங்களில் நடக்கப்போகிற நிகழ்ச்சிகளை ரொம்ப கிளியராக சொல்கிறார். நீ என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார், நீ என்னை மறுதளிப்பாய் சொல்லிட்டார். அப்போ அவருக்கு முன்பாகவே நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்தது. ஆனால் தேவன் டைரெக்டாக கிறிஸ்துவை பார்த்து எதா சொன்னாரான்னு பாருங்கள். இந்த பூமிக்கு அனுப்பும்போது கூட யார் நம்முடைய காரியமாய் போவார்னு தான் சொன்னாரே ஒழிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு இந்த காரியத்தை போய் நீ செய்யணும் அவர் சொல்லலை. சுயாதீனம், அன்பு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது அவர் என்னென்ன பேசணும், எப்படி பேசணும் என்கிற வார்த்தைகளே தேவனார் நிர்ணயிக்கப்பட்டது. நம்மெல்லாம் இப்போ வந்து இஷ்டத்துக்கு பேசிடுறோம், வாயை திறந்தால் வாந்தி மாதிரி பேசுகிறோம் இல்லையா. ஆனால் கிறிஸ்து இந்த பூமியில் தன்னுடைய வாயை திறந்து பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் நிர்ணயித்த வார்த்தைகள். அதனால தான் சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல. அப்போது அவருடைய இந்த பூமியில் அவருடைய மரணத்திற்குரிய காரியங்களை குறித்து அதிகமாக நம்ம சிந்திக்கும் பொழுது 65 தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு சிலதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அது ஒரே வசனம், ரெண்டு வசனத்தில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் பிறப்பார், அவருடைய மரணம் எப்படி இருக்கும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் படிச்சிருக்கோம் இல்லையா, மீகா 5:2 வசனம் வாசிக்கலாம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரேலை ஆழப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா, அவர் எப்போ புறப்படணும், எங்கே வரணுங்கிறது தேவன் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அது எங்கே பிறக்கணும்னா எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமேனே, யூதாயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய். அப்போது யூதாயா மாகாணத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன கிராமத்தில் தான் கிறிஸ்து பிறக்கணுங்கிறது தேவன் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டார். அதுலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை நம்ம கவனிக்கலாம். இப்போ நம்மளாம் நம்ம குழந்தைகளை கோயில் ஸ்கூலில் சேர்த்தோம்னா பெஸ்ட்டு ஸ்கூலு இல்லைங்களா, ஒரு துணி எடுத்தால் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு பார்ப்போம், ஒர்ஸ்ட்டு பார்க்க மாட்டோம், ரொம்ப கீழான நிலைமையில் பார்க்க மாட்டோம். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும்போது அதை கவனிச்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய இடம் ஒரு சின்ன கிராமம் பெத்லகேம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவு தான் இருந்திருக்கும் போல் இருக்கு. அதனால தான் முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், அப்போ 1000வது தெருவுன்னு கூட சொல்ல, 1000வது நம்பர்னு சொல்லாத மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துடைய அந்த பிறப்பு வந்து அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதை கிறிஸ்து அங்கீகரித்தார் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம், ரொம்ப மகாபெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்தது மீக 5:1 பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து சொல்லுது, வாசிக்கலாம்.
சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாய் முற்றுகை போடப்படும். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினாலே கன்னத்திலே அடிப்பார்கள். இது மீகா 5:2 கிறிஸ்துவுடைய பிறப்பு குறித்து சொல்லுது. மீகா 5:1 கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இதை பலமுறை இந்த சப்ஜெக்டில் பேசியிருக்கோம். உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, 1000 குற்றவாளிகள் சேர்ந்து ஒரு நியாயாதிபதியை அடித்தது. குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நியாயாதிபதிக்கு தண்டனை கொடுத்தது. உலகத்திலே இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர்கள் சில சப்ஜெக்டில் எழுதியிருக்கான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாருங்கள், இஸ்ரேலுடைய நியாயாதிபதி கோலினால் கன்னத்திலே அடித்தார்கள். ஆக்சுவலாக கோல் எடுத்து அடித்தாங்களாங்கிறது தெரியல, கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னு தெரியும். இதனுடைய அர்த்தம் என்ன? கோல் என்பது அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. தங்கள் மேல் விழுவதற்கு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்துருக்கார் மரணத்தில். அப்படின்னு எந்த அளவுக்கு கிறிஸ்து தன்னை அந்த ஒப்பு கொடுத்ததுக்கு தன்னை தயார்படுத்தியிருப்பார் பாருங்கள். அதற்கு என்ன முற்றிலும் காரணம் என்று சொல்லி கவனிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்து அந்த 40 நாட்கள் தேவன் தன்னுடைய லைஃப்பில் என்னென்னவெல்லாம் அவர் செய்ய போகிறாருங்கிறத தீர்க்க தரிசனத்தில் சொன்னார். டைரெக்டாக சொல்லவே இல்லை. கிறிஸ்து எப்படி தான் கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக பார்த்து அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்படுவார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு தேவன் பாருங்கள், ஆக்சுவலாக டைரெக்டாக கிறிஸ்துக்கிட்ட பேசலாம். ஆனால் இந்த ஒரு நடைமுறை ஏன் வந்துச்சுன்னா, த ஃபஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட் இன் த வேர்ல்டு கிறிஸ்து தான். கிறிஸ்து தேவனுடைய வசனங்களை பார்த்து கை கொண்டு நடந்தார். அப்போ பாருங்கள் அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மளும் தேவனை பார்த்ததில்லை, அப்போ அவருடைய வசனங்களை நம்ம பார்த்து கை கொண்டு நடப்பதற்கு கிறிஸ்து ஒரு முன்னோடியாக இருந்தார். இப்போ அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை கவனித்து பார்க்கும்போது, அவருடைய கடைசி நேர 24 hours, லாஸ்ட் 24 hours நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் 24 தீர்க்க தரிசனங்களாக இருக்குதான். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி 4 தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது. அவருடைய பிறப்பை குறித்து 12 தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது. அதில் ஒரு சாம்பிள் தான் இப்போ பார்த்தோம். அவருடைய இந்த உலகத்தினுடைய மினிஸ்ட்ரியை குறித்து 21 தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது. ஸோ இது இவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாப்பிடாமல் உட்கார்ந்து ஆராய்ந்து, அதாவது மிகவும் ஆவல் உள்ளவராகத்தான் கிறிஸ்து இருந்ததுனால தான் அவருக்கு சாப்பிட்றதுக்கே தோணலை. அப்போ கிறிஸ்து வந்து இவைகள் எல்லாம் கவனித்து தன்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி வந்து அதாவது நடைமுறைப்படுத்துறது, அதற்கு எப்படி தம்மை தயார் பண்ணுறது, டைம், கேரக்டர், சூழ்நிலை எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக்கி அப்படியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை எப்படி தயார் பண்ணிட்டார். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்போ பிறக்கணும், எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், அந்த தீர்க்க தரிசனம் கூட தானியேல் ஏற்கனவே பேசிட்டார். நமக்கு தெரியும் இல்லையா, தானியேல் 9 படிக்கிற, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் புத்திரர் மேலே 70 செல்லும். ஆக்சுவலாக அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுக்கு பிறகு தானியேல் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறார், தேவனே இந்த ஜனங்களுடைய சாப்டர் முடிஞ்சுதா, அவ்வளவுதானா, இவங்க இனிமேல் ஒரு தேசமாக ஒரு ராஜாங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, இவங்க அப்படியே புறஜாதிகளுக்குள்ளே போயிடுவாங்களா என்று சொல்லும்போது தேவன் தானியேலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இந்த ஜனங்கள் திருந்துவதற்கு இன்னும் 70 நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னார். அந்த 70 தான் 490 வருஷம். அந்த 70 தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியும் இல்லையா, அதில் கடைசி வாரம் அதுதான் அந்த 7 7 வருஷம். அப்போது அந்த 70 முடியும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த முடியக்கூடிய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் வரார். அதைத்தான் நம்ம படிக்கிறோம். அந்த கடைசி வாரத்தை பற்றி சொல்லும்போது அவர் 1 அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதி பண்ணி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அந்த 1 7 வருஷம் கிறிஸ்து ஞானஸ்தான் எடுத்து அந்த 7 அந்த 7 இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுறாரா தன்னுடைய உடன்படிக்கை. ஆனால் அந்த வாரத்தில் பாதி 3.5 ஜீவன் கொடுத்து பலியை காணிக்கி ஒளிய பண்ணிட்டார். மிச்சம் 3 உறுதி பண்ணார். யார் மூலமானா, சீசர்கள் மூலம். சீசர்கள் பவுல் பர்ணபாவத்தை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. இவர்கள் போய் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் தான் பேசினாங்க. கேட்காதனால இதோ நாங்கள் புறஜாதிகள் இடத்திற்கு போகிறோம். ஸோ இந்த டோட்டல் 70 என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு.
அப்போ அந்த 70 வாரத்தினுடைய முடிவின் காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் இன்னும் டைம் கொடுக்குறேன்னு சொன்னார். 490 வருஷங்கள் டைம் தந்தார். தீர்க்கு தரிசிகள் போனாங்க, திருந்தில் கடைசியில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் மத்தியில் வந்து பிறந்தார். இதை குறித்து ரீப்ரிண்டில் 2811 கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த கடைசி வாரம் வருது இல்லையா, அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷம் அது எங்கே ஆரம்பிக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த மினிஸ்ட்ரி எப்போ எங்கே ஆரம்பிக்க வேணும், அவருடைய முதல் வருகையில் அவருடைய காரியங்கள் எப்படி ஆரம்பிக்க வேணும் என்பதும், அவர் எப்போ மரிக்க வேண்டும் என்கிற மரணத்தினுடைய காலமும் தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கு ஆதாரமாக இப்போ ஒரு பெரிய கிராண்ட் வசனம் படிக்க போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு அவசியமா அப்படின்னா இந்த அளவுக்கு அவசியம்னு பார்க்கலாம். லூக்கா 3:1. திபேரியு ராயன் ராட்சிபாரம் பண்ணின 15 வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியும் ஏரோது கார்பாங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பாங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கு. பாருங்க, இது ஒரு பெரிய டீட்டெயில் கொடுக்குறாரு. திபேரிய ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15வது வருஷம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். திபேரிய ராயன் தெரியும் இல்லையா? திபேரிய ராயன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அகஸ்த ராயன் இருந்தார். அகஸ்த சீசர் அவர் இருந்த காலத்தில் தான் கிறிஸ்துவுடைய பிறப்பு. அதுக்கப்புறம் 11 வருஷம் முடியும் போது திபேரிய ராயன் அங்கே சார்ஜ் எடுக்கிறார். திபேரிய சீசர், அதுக்கப்புறம் கிளாடிய சீசர் கிழவுதராயன், அதுக்கப்புறம் நிறையா ரோம பேரரசர்கள் வந்தாங்க, நீரோ மகன் முதல் கொண்டு. அப்போது தேவனே ஃபிக்ஸ் பண்ணுறா பாருங்கள், திபேரிய ராயன் ராஜ்யபாரம் பண்ண 15வது வருஷத்தில் என்ன நடக்கணுமா, பொந்தி பிலாத்து வந்து அந்த பாருங்கள் யூதயா தேசத்துக்கு தேசாதிபதி, தேசத்துக்கு அதிபதியாக இருக்கார். அவருக்கு கீழே கார்பங்கு தேசாதிபதியாக ஏறோது கலிலேயாவுக்கும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இந்துரேயாவுக்கும். அது இது யாரும் தெரியும் இல்லையா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த பெரிய ஏரோதருடைய பசங்க தான் அந்த அந்திப்பாஸ் பிலிப்பு. இவங்க காலத்தில் தான் அந்த பிலிப்பு அந்த சகோதருடைய மனைவி வச்சிட்ருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணார், யோவான்ஸ் நாடகன் போய் அங்கே அவர்களுக்கு வந்து சொன்னது, யோவான்ஸ் நாடனுடைய தலை வாங்கப்படுதுன்னு படிக்கிறோம். அப்போது முக்கியமாக கவனிக்கும் போது திபேரிய ராயன் அங்கே சார்ஜ் எடுத்த 15வது வருஷத்தில் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குது. என்ன நிகழ்ச்சி அங்கே நடக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், அதே டைமில் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியனாகும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய அங்கே யோவானுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அப்போது இவங்களெல்லாம் இந்த டைமில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கணும், இவங்க பிரதான ஆசாரியன் இருக்கணும், இந்த டைமில் தான் யோவான் ஸ்நானகன் ஊழியத்துக்கு வரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். சரியாக அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வகையில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிருக்கா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதை நம்ம விரும்பலாம் விரும்பாமல் கூட இருக்கலாம். அது ஏற்கனவே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே ரொம்ப ஆறுதலாயிடுவோம். அது கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் நல்லதுக்கு தான். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மரணம் போன்றவைகள் எல்லாமே ஏற்கனவே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இந்த ராஜா காலத்தில் தான் இவர் ஞானஸ்தானம் எடுக்கணும். அண்ணா காய்பா இருக்கிற போதே இவங்க வரணும். ஸோ இந்த காலப்பகுதியில் தான் அங்கே வந்து யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். சரியாக 6 மாதம் முடியுது. முடியும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30வது வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அங்கே வர்றார். தேவனோட உடன்படிக்கை அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. லூக்கா 3:21 வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவி அவருக்கு புறாவை போல அங்கே வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சத்தமும் கேட்டது. அதுங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, தேவன் போட்ட சத்தம் அது. யூ ஆர் மை பிலவுட் சன், இதாப்பா என்னுடைய பையன். எவ்வளவு தாழ்மையாக கரெக்டாக அந்த 30 வயசு வரைக்கும் காத்திருந்து, ஏன் இயேசு கிறிஸ்து கூட திடீர்னு ஒரு 20 வயசுலேயே தன்னுடைய ஊழியத்துக்கு போயிடலாம் இல்லையா? அப்போ தேவன் என்ன நிர்ணயிச்சிருக்காருன்னா, 30வது வயசில் தான் அந்த ஊழியத்துக்கு வரணும். அது வரைக்கும் தன் தாய் தகப்பனு கீழ்ப்பணிஞ்சு காரியங்களை செய்யணும். இதை வந்து கிறிஸ்து மிகவும் வந்து உறுதி உள்ளவராக அப்படி இருந்து சரியான டைம் அவர் கண்டுபிடிக்கிறார். பாருங்கள், ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய டைம் திடீர்னு 29 வயசு முடிஞ்சு வரும்போது, அப்போ எது அவரை ஞானஸ்தானம் எடுக்க தூண்டியது, அது வழி நடத்தியது? ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கணும், வழி நடத்தியிருக்கணும்.
அது தேவன் வழி நடத்துகிற வழி நடத்தல். அதனால தான் ஒவ்வொரு முறையும் அவர் வசனத்தை பார்த்தே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போது நமக்கு நல்லா தெரியும், யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதம் மூத்தவர். வயசில் மட்டும் மூத்தவர் அல்ல, ஊழியத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே இப்போ யோவான் ஸ்நானகன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். கவனிக்கிறீங்களா, ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் 6 மாதம் முடியுது. 6 மாதம் முடியும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரார், தன்னுடைய ஊழியத்துக்கு செய்யறதுக்கு வரார். அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஊழியம் ஸ்டார்ட் ஆகி 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 6 மாதமாகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. இப்போ ஒவ்வொரு நாளையும் கிறிஸ்து எண்ணுகிறவர் இருந்தார். ஏன்னா அவருடைய மரணத்தை நோக்கி அந்த நாட்கள் நகர்ந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த பூமியில் வந்தது எதுக்கு தான், அந்த மரணத்துக்கு போகிறதுக்கு தான். அப்போ கிறிஸ்து அவருடைய மரணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். 3.5 வருஷம் பாருங்க எப்படி எண்ணிட்டு இருந்திருப்பார். அப்போ எப்படி கண்டுபிடிச்சார், இந்த டைம் தான் நம்முடைய மரண காலம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சார், தேவன் அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தார்னா, அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலேயே ஒரு உவமை சொன்னார். நமக்கு நல்லா தெரியும் அந்த உவமை, ஏற்கனவே பார்த்துருக்கோம். லூக்கா 13:6 அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு பெரிய ஓனர், திராட்சை தோட்டத்துடைய ஓனர், ஒரிஜினலாக திராட்சை தோட்டம் தான் இருக்கு, அதுக்கு நடுவில் வந்து அவர் ஒரு அத்தி மரத்தை நட்டுறார். அப்புறம் இளவசனம், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷ காலமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். பாருங்க, தோட்டக்காரனை நோக்கி, நான் தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரனை நோக்கி சொல்கிறான் அந்த ஓனர், 3 வருஷமாக நான் இதில் கனி தேடிட்டு இருக்கேன், கனியே கிடைக்கல, இது நிலத்தையும் சேர்ந்து கெடுத்துட்ருக்கு, இதை வெட்டீரு அப்படின்னு சொல்லும்போது அந்த தோட்டக்காரர் இருக்கார் பாருங்க, தோட்டக்காரனா வேலைக்காரன், ஐயா இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை கொத்தி சுற்றிலும் எருவெல்லாம் போடுறேன், கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா வெட்டிடலாம். இப்போது இந்த தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன், கவனிக்கிறீங்களா, அத்தி மரத்திற்காக அந்த திராட்சை தோட்டத்துடைய ஓனர்கிட்ட பரிந்து பேசுகிறார். கவனிக்கிறீங்களா, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் இந்த பூமியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உவமை. இது நமக்கும் தெரியணும், இதை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இந்த உவமையினுடைய பொருள் நமக்கு தெரியணும் இல்லையா. தோட்டக்காரர், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், யோவான் 15:1. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்குது, இஸ்ரேல் ஜனங்களை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி 5 அதிகாரத்தில் பேசுவார். அந்த 5 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 வசனத்தை கவனிக்கும் போது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரேலுடைய வம்சமே அப்படின் இருக்கும். கவனிக்கிறீங்களா, அப்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களையும் திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு தான் தேவன் பேசியிருக்கார். ஏன் அப்படின்னா, அவங்க கனி கொடுக்கணும்னு சொல்லி தெரு போட்டு அது கூட ஆலை உண்டு பண்ணி எல்லாம் பண்ணினாராம், ஆனால் அவர்களோ கசப்பான பழங்களை கொடுத்துட்டாங்கன்னு இருக்கும் ஏசாயாவில். இதே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தை உவமையாக சொல்லும்போது, இங்கே திராட்சை தோட்டம் யார்னா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள். இங்கே யார் சொல்கிறார்னா, திருச்சபை. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அப்போ தான் திருச்சபை ஸ்டார்ட் ஆகுது. திராட்சை தோட்டம் ஒரிஜினலாக வந்துருச்சு. இந்த திராட்சை தோட்டத்தில் கனி இருக்கான்னு அப்போ பார்க்கல, கிறிஸ்துவுடைய முதல் வருகையில். அவர் முதல்ல எதை பார்க்குறாருனா, திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் கொண்டு வந்து ஒரு அத்தி மரத்தை வைக்கிறார். அத்தி மரம் நமக்கு தெரியும் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ பாருங்கள், அப்போ திராட்சை தோட்டம் மூத்ததா, அத்தி மரம் மூத்ததா, திருச்சபை மூத்ததா, மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மூத்தவர்களா என்று சொல்லி கவனிக்கும் போது, எபேசியர் 1:4 படிச்சிருக்கோம், அது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அவர் சித்தம் கொண்டு நாம் எல்லாம் அவர் நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார்னு இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டது திருச்சபை, அவங்க தான் ஒரிஜினல் தொடக்கத்திலிருந்தே கிறிஸ்துவிலிருந்து வெளியே வர்றவங்களாம். புரியுதுங்களா, மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமிலிருந்து வெளியே வர்றவங்க. ஆபிரகாம் மூத்தவரா, கிறிஸ்து மூத்தவரா, கிறிஸ்து தான் மூத்தவர். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அவங்க எழுக்கப்பட்டவர்கள். அப்போ திருச்சபை தான்
அவங்கள தான் கொண்டு வந்து வச்சுருக்கார். இப்போ அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற அத்தி மரத்தை வச்சு விசேஷமாக கிறிஸ்து இந்த பூமியில் முதல் வருகையில் வரும்போது நடந்த சம்பவத்தை தான் ஓமையாக சொல்கிறார். இப்போ ஓனர் சொல்கிறாரா, கவனிங்க, திராட்சை தோட்டத்துடைய ஓனர் பிதா அப்பா சொல்கிறார், 3 வருஷமாக கனி தேடிட்டுருக்கேன், கனி கொடுக்கல, வெட்டீருன்றார், இது நிலத்தையும் சேர்ந்து கெடுத்துட்ருக்கு. அப்போ தான் அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவருங்க தோட்டக்காரர் அல்லது வேலைக்காரர் அவர் பரிந்து பேசுகிறார், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, புரியுதுங்களா, 1 வருஷம் டைம் கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வேலைக்காரன். கனி தேடி வந்த இடம் இஸ்ரேல் ஜனங்கள், புரியுதுங்களா. இப்போ டோட்டலாக இவர் பரிந்து பேசுகிறார், அவர் தண்டனை கொடுக்குறார், இது ரெண்டையும் சேர்த்தின மொத்தம் 4 வருஷம், புரியுதுங்களா. இயேசு கிறிஸ்து 1 வருஷம் டைம் கேட்குறார், அப்போ டோட்டல் 4 வருஷம். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற அத்திமரத்துக்கு நடுவில் தேவன் கனி தேடின வருஷங்கள் 4 வருஷம். அந்த 4 வருஷம் எப்படி கால்குலேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, 6 மாதம் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், மிச்சம் 3.5 வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இதே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில், டோட்டல் 4 வருஷம். அப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு ரைட் டைம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிட்டே இருக்கிறார், 1 வருஷம் டைம் கொடுங்க, இதை கொத்தி எருப்போடுறேன். அந்த கொத்தி எருப்போடுற வேலையை தாங்க அங்கே செஞ்சிட்டு இருந்தார். இது ஒரு வகையான விஷயம். ஆனால் இந்த 4 வருஷம் முடியும் போது அவருக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, தன்னுடைய மரண காலம் இந்த பூமியில் வந்தாச்சு, இதுதான் வேலை வந்தது. யோவான் ஸ்நானனுடைய 6 மாதம் முடியுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 3.5 வருஷம் முடியுது, டோட்டல் 4 வருஷம் முடியும் போது இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம் வந்துருச்சு. இல்லை, இன்னொரு விஷயம், ஏன் திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் அந்த அத்திமரத்தை வைக்கிறார் அப்படின்னா, திராட்சை தோட்டத்திற்கு அத்திமரம் ஒரு பாடம். கனி கொடுக்கலைன்னா வெட்டிடுவார், அவ்வளோதான், அதுதான் பாடம். அதனால தான் பப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் எழுதும்போது, அவர்கள் இச்சித்தது போல நாமளும் பொல்லாங்கானவர்கள் இச்சியாதபடிக்கு இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக இருக்குது. அப்போது இஸ்ரேல் ஜனங்களையே தேவன் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வச்சாராம், அவங்க பண்ணினத்தை பண்ணிங்க பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேளை பண்ணிட்டா ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், பரிந்து பேசுவார், அந்த டைம் முடியும் போது அது வெட்டப்படும். இன்றைக்கும் அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா, நம்ம இந்த இந்த நினைவு கூறுதலின் தியானங்களுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம், இப்போ கூட நம்முடைய காலங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, 1 வருஷம் இப்போ டைம் நமக்கு இருக்குது. இந்த ஒரு காலப்பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும்போது, நாம் இன்னும் திருந்தாத பாவிகளாயும், புரிதல, அதற்காக வருந்தாதவர்களாயும், ஆனால் வேதமானவர்களாயும் தான் இருந்துட்டுருக்குறோமா. அப்போ நம்ம சுய பரிசோதனை செய்து சீக்கிரம் அந்த நல்ல மனநிலைக்கு கொண்டு வரணும்னா, கிறிஸ்து பக்கத்தில் போகணும், அவருடைய அந்த மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் நம்ம சாப்பிடக்கூடிய அடையாளத்தை நம்ம நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போது நம்ம சீக்கிரம் பரிசுத்தமாகுங்கிற சிந்தனை வரும். யாரெல்லாம் அப்படி சிந்தித்து அந்த பந்தியில் பங்கு கொள்கிறாங்களோ அங்கேயே நின்றுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, அவர்களுக்காக பரிந்து பேசுவார். எப்படி அவங்களுக்கு பரிந்து பேசணும், 1 வருஷம் காத்துருங்க. அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நாள் தெரியல, தேவன்கிட்ட அந்த இடத்துல தாங்க நம்ம அந்த ஒரு பரிசுத்த பந்தியில் தான் கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்னா ஒரு பரிந்து பேசுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க தேவனே, அவங்க உம்முடைய பிள்ளைகள், நான் அவங்கள கொத்தி ஏற்போட்டு சரி பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் முடியும் போது இந்த திராட்சை தோட்டமும் வெட்டப்படும். நல்லா கவனிச்சிக்கலாம். அதற்காக தான் இந்த ஓமையை சொல்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய டைம் என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு, அதை தான் அந்த 40 நாட்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக கவனிக்கிறார். தேவன் டைரெக்டாக பேசலை, அப்போ தேவன் பேசின விஷயங்கள்லாம் தீர்க்க தரிசனங்களை பார்த்து ஃபஸ்ட்டு இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார். ஆனால் இதை பலமுறை எடுத்து சொல்லி அந்த சீஷர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. அவர் உயிர் தெழுந்த டைம் நமக்கு தெரியும் இல்லையா, எம்மாவூர் சீஷர்கள் மத்தையுடைய அப்பா கிளியோப்பாவும் பேதுருவும் எம்மாவூருக்கு போயிட்டுருக்காங்க, மணிக்கணக்கில் நடக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறொரு ஃபிகரில் போயிட்டார், அவங்க மத்தியில் பேசுகிறார். என்ன பேசிகிட்ருக்கிறீங்கன்னு கேட்குறார். அவங்களும் சொல்கிறாங்க, ஒருத்தர் நம்பி இருந்தோம், இப்போ அவரும் போயிட்டாருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்தைய இருதயம். ஏற்கனவே தீர்க்க தரிசிகள் சொன்னதை எல்லாம் விசுவாசிக்கிறது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்க தரிசிகள் ஏற்கனவே பேசியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் கவனிக்கவே இல்லை. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும்
தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி ரெண்டையும் சொல்கிறார். பாடுபடணும் சொல்லியிருக்கு, ஆண்டவரே சொல்லியிருக்கார்ல ஏற்கனவே, மகிமையில் பிரவேசிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதை வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறார், மோசே முதலிய சகல தீர்க்க தரிசனங்கள் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ மோசேலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கே தாங்க பஸ்காவினுடைய நிழல் வருது. இன்றைக்கு நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும்போது நம்ம அறியாமையே நினைவு கூறுதல் என்பதற்கு பதிலாக எனக்கு பஸ்கான்னு தான் உச்சரிப்போம். ஏன்னா அந்த பேசிக்கில் வந்தாச்சு. அங்கே எப்படி ஒரு முதற் பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதே மாதிரி தான் இங்கேயும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் முதற் பிறந்த குழந்தைகள் யார், யாரெல்லாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுகிறார்களோ அவங்க தான் முதற் பிறந்த குழந்தைகள். இவர்கள் ரெண்டாம் மரணத்துக்குள்ளே செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அடிச்சாச்சு, ஒரு தடவை மறிச்சிட்டார், அவ்வளோதான். மறுபடியும் நாம் இதை அங்கீகரித்து தேவனோடு உடன்படிக்கை செய்து மறுபடியும் பாவத்திற்குள்ளாகும்போது இன்னொரு பலியெல்லாம் நமக்கு அடிக்க முடியாதுங்க. அடிக்க முடியலன்னா நாம் ரெண்டாம் மரணத்துக்கு உரியவர்கள் உரியவர்கள் தான் போயிடும். ஆனால் தேவனுடைய மகா பெரிய கிருபை நம்ம மத்தியில் இருக்கிறதுனால அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வருஷம் பாருங்கள், அப்படியே இந்த வருஷங்கள் இந்த நினைவு கூறுதல் அனுசரிக்காமையே நம்ம கண்டினியூஸாக போயிட்டு இருந்தோம்னா அது இட் லீட்ஸ் டு செகண்ட் டெத்துங்கிறாங்க நம்ம மூத்த சௌரில் எல்லாருமே. அப்போ நம்மை சுய பரிசோதனை செய்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு நாள்னா அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதல் தான். அப்போ பக்கத்தில் வரும்போது நமக்காகத்தான் இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அந்த மரணத்தின் நினைவு கூறுதல் மாத்திரமல்ல, எதற்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த பர்பஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். அது என்னங்கிறத தெரியும், அதை கடைசியில் பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், நாம் வந்து தெளிவாக அந்த பந்தியில் பங்கு கொள்ளணும். இது இவன் மோசையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இது எல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் கடைசியில் சாயங்காலம் ஆயிடுது, அங்கே சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பாருங்கள் லூக்கா 24:45 வாசிக்கலாம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, பாருங்க அவர்களுடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் காமிக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட அவங்களுக்கு அது புரியல. சாயங்கால நேரம் ஆகும்போது பந்தியில் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை ஊட்டுற மாதிரி ஊட்டுறதுக்கு அவர் வந்து அதை எடுக்கும்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க, அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைஞ்சு போயிட்டார். அப்போது தெள்ள தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினுடைய நாள் அவருக்கு தெரிந்திருந்தது. அந்த டைம் வரும்போது வேலை வந்தது என்று சொல்லி இப்போ அங்கே போய் உட்கார்றார். அதனால தான் ஒரு வசனம் கூட நம்ம ஏற்கனவே வாசிக்கலாம் பாருங்கள், இங்கே லூக்கா 22:14 வசனம் வாசிக்கலாம். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சோழி, இப்போ வேலை வந்தாச்சு. இப்போ ஆண்டவருக்கு அந்த பஸ்காவுடைய நிழல் பார்க்குறோம் இல்லையா, அந்த நிழலில் அங்கே ஒரு முதற் பிறந்த குழந்தைகள் காப்பாற்றப்படுவதற்கு அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி எதற்காக தான் அடிக்கப்பட போகிறோம்னு அதுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்காக அடிக்கப்பட போகிறோம், இது நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் எப்படி காப்பாற்றப்பட போகிறாங்க எல்லாமே அவருக்கு தெரிஞ்சே அந்த மரணத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்குறார். அப்படின்னா அவருடைய மைண்டில் என்ன தான் வச்சுருந்திருப்பார், இதுதான் இப்போ நம்ம கடைசியாக பார்த்து முடிக்கலாம். கிறிஸ்துவுடைய மைண்டில் தன்னுடைய வேலையை கண்டுபிடிச்சிட்டார், டைமுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. வேலை வந்தபோது இப்போ அவருடைய இப்போ பாடுபட போகிறார், அவமானப்பட போகிறார், துக்கப்பட போகிறார், துப்பப்பட போகிறார், அறையப்பட போகிறார், கீழே போட்டு மிதிக்கப்பட போகிறார், நாய்கள் அவரை சூழ்ந்து அவரை வந்து குதிரப்போகுது, எல்லாமே கிளியராக தெரியும் ஆண்டவருக்கு. தேவன் கைவிட போகிறத தவிர அவ்வளவு தெளிவாக உள்ளே போகும்போது கொஞ்சம் திங்க் பண்ணலாமே, என்னதாங்க மனசில் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். எபிரேயர்களின் நிறுவனம் 12:10 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்போது சிலுவையை சகிக்கிறார், அதற்கு வந்து ஒரு அவமானத்தில் தான் சகிக்கிறார், ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்ததா, என்ன சந்தோஷமாக இருக்கும். நிறைய விளக்கங்கள் இருக்குது, பிதாவாகிய தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உண்மைதான், தன்னுடைய மரணத்தினால் உலக ஜனங்கள் உயிர் தெழும்ப போகிறாங்க உண்மைதான்,
இதெல்லாமே கட்டாயமாக சந்தோஷமாக இருந்திருக்கும். அது சுயநலம் இல்லாத ஒரு தியாகத்திற்கு அடையாளமாக இருக்கும்போது அதில் மற்றவர்கள் எல்லாரும் சுபிட்சமான ஒரு லைஃபுக்கு வர்றாங்க அப்படின்னாலே கட்டாயமாக கிறிஸ்துவுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தில் அந்த வழிகளெல்லாம் கொஞ்சம் அவர் என்ன பண்ணியிருப்பார், டாலரேட் பண்ணியிருப்பார், சகிச்சிருப்பார். ஓகே, அதை சரிச்சிருப்பார், அதில் மாற்றம் இல்லை. பட் அவருடைய மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருந்திருப்பார், இப்போ தான் திங்க் பண்ணும். இப்போது நினைவு கூறுதலின் ஆராதனைக்குள்ளே போய் ஜபம் பண்ணி ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும்போது கிறிஸ்துவை பற்றின, பலியை பற்றின சில வசனங்கள் அங்கே சொல்லப்படும். அவர் பலியை ஒட்டி இருக்கக்கூடிய சில பாடல்கள் பாடப்படும். அவருடைய பலியினுடைய மேன்மை, நமக்கு அதில் இருக்கக்கூடிய பங்கு பற்றி ஒரு சத்தியம் பேசப்படும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்க பாவிக்கக்கூடிய அந்த ஒரு அப்பத்தையும், திராட்சரசம் அதை இரத்தமாக பாவிக்கக்கூடிய அந்த ஒரு திராட்சரசத்தையும் அதை நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த அந்த செஷன் முழுவதுமே, அந்த ஆராதனை முழுவதுமே நல் மனசாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவன், கவனிக்கிறீங்களா, கிறிஸ்துவை பற்றி மட்டுமே நினச்சிட்ருப்பான். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம பிறந்து ஞானஸ்தான் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் சத்தியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை ஒட்டியே இருக்கும். அப்பா அவர் தான், அப்பா அவர் தான் உயிர் கொடுத்தவர். அப்போ அவரை ஒட்டியே தான் பேசிகிட்ருப்போம் அவருடைய வசனங்கள். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவடைய காரியங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரே ஒரு செஷனில் கிறிஸ்துவை மட்டும் நினைக்கக்கூடிய ஒரு செஷன்னா அது அந்த நினைவு கூறுதலில் மட்டும், ஏன்னா அவருடைய மரணத்தை மட்டும்தான் நம்ம அங்கே தியானிக்க போகிறோம். அப்போது கிறிஸ்துவையே நினைத்து கொண்டிருப்போம், அவருடைய பலியில் பங்கெடுக்கிறோம் சொல்லி அந்த வாய்ப்பை நம்ம வாங்கிக்குவோம். அப்போ அந்த மனத்தை நினைவு கூறும்போது நாம் கிறிஸ்துவையை நினச்சிட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மரணத்திற்குள்ளே போகும்போது யாரை நினச்சிட்டு இருந்திருப்பார், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு முறை அடிப்படும் போதும், ஒவ்வொரு முறை அவமானப்படும் போதும் அவருடைய மனசில் ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ஓரமாக சந்தோஷம், பட் தலையிலிருந்து கால் வரைக்கும் வலி, அந்த வலியை சகிச்சுட்டு அந்த சந்தோஷத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்க வேணும் இல்லைனா. அது என்ன சந்தோஷம் என்பதை வசனம் படிக்கலாம், அதுக்கப்புறம் அது என்னென்னு தியானிக்கலாம். வாசிக்கலாம் பாருங்கள், எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார், 2000 வருஷத்துக்கு பின்னாடி பிறக்க போகிற தன்னுடைய சபை மேலே அப்போவே அன்பு கூர்ந்துருக்கிறான். அன்பு கூர்ந்து தாம் அதை, எதை, அந்த சபையை என்ன பண்ணணும், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. இப்போது இந்த திருச்சபை சுத்திகரிக்கப்படும். ஏன், இது சிந்தையிலையும் செயல்களையும் நிறைய அழுக்கு, ரொம்ப அழுக்கு. என்ன ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை என்ன தெரியுங்களா, உலக ஜனங்கள் கூடங்க அந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனை வச்சுக்கிறது இல்லை அன்புக்குரிய சௌர்கள், ரொம்ப பரிதாபம். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறோம், சத்தியத்துக்குள்ளே வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்குள்ள தாங்க தவறான சிந்தை, தவறான எண்ணம், தவறான கண்ணோக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ரெண்டு விஷயந்தான், ஒன்றும் சுத்தமாகிடணும் இல்லைன்னா அசுத்தமாக போயிடணும். நான் கொஞ்சம் சுத்தமாக இருக்கேன், கொஞ்சம் அசுத்தமாக இருக்கேன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ கிறிஸ்து அவர் கழுவருக்கு ரெடியாக இருக்கார்னா கழுவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல். அப்போ நம்மக்கிட்ட கரையும் இருக்குது, திரையும் இருக்குது, ஸ்பாட்டட் அண்ட் ரிங்கிள், சின்ன சின்ன தவறுகள், அது பெருசாகும் போது பெரிய தவறாக போயிடும். இது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கணும். சுத்திகரித்து பிழையற்ற மகிமுள்ள சபையாக தனக்கு முன்னாடி நிறுத்தி கொள்வதற்காகத்தான் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் செத்ததே அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் உயிரோடு வரணுங்கிறதுக்காக. இந்த நிலையில் எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா, ஆதாம், முதலாம் ஆதாம், முதலாம் ஏவாள், 2 ஆதாம் 2 ஏவாள். இப்போ நம்மளால் 2 ஏவாள். அப்போ முதலாம் ஆதாம் கிட்டிருந்து ஏவாள் வெளியே வரணும்னா ஆதாம் தூங்கியே ஆகணும். தூங்கினா தான் வெளியே வர முடியும், தூங்கினா தான் புரியுது இல்லையா, மரணத்திற்குள்ளே போய் ஆகணும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மரணத்துக்குள்ளே போனாதான் இந்த திருச்சபை வெளிவரும். அவர் மரணத்துக்குள்ளே போக முடியாதே, ஏன், அவர் தான் பாவமே செய்யலையே, பாவம் செய்யாத எப்படி மறிக்க முடியும்.
அப்படின்னா அவர் பாவம் செய்யாமல் மறிக்க முடியும்னா, மறிக்கணும், எப்படி தான் மறிக்க முடியும்னா, ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ளே போனால் தான் மறிக்க முடியும். க்ரஷ், க்ரூசிஃபிக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, நொறுக்க வேணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வரணும்னா கிறிஸ்துவை அடித்து நொறுக்கிட்டே இருக்கணும். அடித்து அடித்து நொறுக்கும் போதும் தன்னுடைய மைண்டுக்குள்ளே அவர் என்ன தான் நினச்சிட்டு இருந்திருப்பார்னா, தன்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நான் அனுபவிக்கிற இந்த துன்பத்தை அவர்கள் என்ன செய்யணும், மனசாட்சியில் அதை உணர்ந்து இனிமேல் இந்த துன்பத்தை விட்டு வெளியே வரணும், இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே வர்றதுக்கு தன்னை ஒரு காட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு அப்பா ஒரு மகன், அவன் பண்ண தப்பு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான், அந்த அப்பாவுக்கு மகன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. இப்போ அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டு ஊருக்காரெல்லாம் அவனை அடிக்கிறதுக்கு வர்றாங்க கட்டி வச்சு. உடனே இவர் என்ன செய்கிறார்னா, நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். கவனிங்க, நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அந்த ஊருக்காருக்கு தெரியல. உடனே அந்த தகப்பனை கட்டி வச்சு தலையிலிருந்து கால் வரைக்கும் அடித்து நொறுக்கும்போது அந்த ஒரு மனசாட்சி உள்ள மகனுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்குமோ, எவ்வளவு நொறுங்குவானோ, எவ்வளவு மன கஷ்டப்படுவான், அவனுடைய மனசில் என்ன தோணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தோணும், ஐயோ நான் செய்த தப்புக்கு என்னுடைய தகப்பன் என்ன பண்ணிட்டுருக்கார், அடி வாங்குறாரு. தன்னுடைய தகப்பனை அந்த நேரத்தில் அவர் பார்த்தார்னா, அந்த தகப்பன் தன்னுடைய மகன் பார்க்கும்போது அந்த பார்வை எப்படி தெரியுங்களா இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா, அப்பாடா என் பையனுக்கு அடிபடல, அந்த அடி நான் வாங்கிட்டேன், அதை வந்து நான் வந்து சகிச்சுக்கிறேன், எவ்வளோ வழினாலும் பரவாயில்ல, என் பையன் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நினைப்பார் இல்லையா. அந்த நினைப்பு தாங்க கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கும், அது கட்டாயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அடிபடும் போது அந்த மகன் மனசாட்சி உள்ளவன் எவ்வளவு வேதனைப்படணும், எவ்வளவு நொறுங்குண்டு ஆவியோடு இருக்கணும், தான் செய்த பாவத்தை அவன் நினைவு கூர்ந்து அந்த நொறுங்குண்டு ஆவிக்கு வந்து இனிமேல் தன் தகப்பனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் சந்தோஷத்தையாவது கொடுக்கணும், இனிமேல் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும் என்ற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே ஒரு நல்ல மனுஷன் போகிறான்னா, அந்த நல்ல மனுஷனை நாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தாங்க மனம் திரும்புவதற்கு ஏற்ற அந்த ஒரு தியானம். அந்த தியானத்துக்குள்ளே நம்ம போகும்போது அன்புக்குரிய சகோதர சூழலி, இதை மைண்டில் வச்சுக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிபட்டாருங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம போகும்போது அவர் அனுபவித்த ஒவ்வொரு வழிகளும் நாம் அனுபவிக்க வேண்டிய வழிகள். அதை ஏற்றுக்கிட்டாருங்கிற போது பர்பஸ் என்ன, நாம் சுத்தமாகணுங்கிறது தான், அது நடந்துடணும் நம்முடைய லைஃப்பில். கிறிஸ்து நமக்காக அடிபட்டார்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, நாளானைக்கு, அடுத்த நாள், ஆனால் ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்லிட்டார் இல்லையா, பரிந்து பேசுகிறார், இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த பந்தியில் வந்து நிற்கும்போது அந்த பாவிக்கப்பட்ட அந்த அப்பத்தையும் திராட்சரத்தையும் நம்ம பார்க்கிற கூட நமக்கு தகுதி இல்லை. நொறுங்குண்டு ஆவியோடு நிற்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவார் கட்டாயமாக. தேவனே இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுங்க, அதானுடைய அர்த்தம். கவனிக்கிறீங்களா, இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுங்க, என்ன சொன்னார் இல்லையா, ஒரு வருஷம் கூட்டி கொடுங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு வருஷத்தை தேவன் கூட்டி கொடுங்க, நான் அதுக்குள்ளே கொத்தி சரி பண்ணிக்கிறேன்னு நம்மளைய நம்பி தேவனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வச்சு தான் இந்த பரிசுத்த பந்திக்கு கூப்பிட்றார். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அந்த பந்தியில் கலந்து கொள்ளும் போது நம்மை சுய பரிசோதனை செய்து நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த அழைப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாகி ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேணும். அதற்கு சரியான ஒரு தருணம், நம்மை மாற்றியமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த நினைவு கூறுதலின் நாள். நாம் அனைவரும் அதில் பங்கு பெற்று தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.